குணசேகரன் சார், அதாவது நாங்கள் அவரை குணசேகரனாக தான் பார்க்குறோம். மாரிமுத்துங்கிற பேர் கூட எங்களுக்கு மறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா அந்த எதிர்நீச்சலில் வந்து தான் எங்களுக்கெல்லாம் அறிமுகம் வரும். அவர் வந்து அதில் ஒரு வில்லன் கேரக்டர் தான். பட் ஒரு வில்லனுக்கு ஒரு கோடிக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருப்பாங்கங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர். ஏன்னா அந்த கேரக்டரில் அப்படி கேரக்டரோடு வாழ்ந்தவர் அவர். எனக்கு பேரனாக நடிச்சவர் என்னை கண்டபடி திட்டுவார். என்ன எங்கிட்ட இருக்கிற அந்த பணத்துக்காக வேண்டி என்ன வேணால் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போகிறதுக்காக இப்போ லாஸ்ட் சீனில் கூட துணிஞ்சிருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு மரணம் வரும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல, எங்களால் நம்ப முடியல. எதிர்நீச்சல் சீரியலுக்கு வந்து டைரக்டர் திருச்செல்வம், ஸ்ரீவித்யாவோட எழுத்து, அவரோட டைரக்ஷன், ஒரு மூணு பில்லர்னாக்க குணசேகரனோட ஆக்டிங் வந்து நாலாவது பில்லர். ஏன்னா தூக்கி நிறுத்தினவர் அவர். இவருடைய இழப்பு எங்களால் ஜீரணிச்சிக்க முடியல. எங்களாலேயே முடியலன்னா அவங்க குடும்பத்தார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியல. ஆசாசியாக வீடு கட்டியிருக்கேன், நீங்களாம் வந்து பார்க்கணும், நாங்கள் அந்த வீட்டுக்கு கூட்டி போகணும், எங்கேருந்தெல்லாமும் மரம் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் எங்கெல்லாம் ஷேர் பண்ணுவார். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்பாரு. ஆனால் தன் உடம்பு அவர் கவனிச்சுக்கலையுங்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. இன்னும் ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு ஆல் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸை வந்து நாலு நாள் முன்னாடி அவரோட மரணத்தம் மரணம் அடைஞ்சுட்டா, ஹார்ட் அட்டாக், அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க அப்படின்லாம் போட்டு அவரோட ஃபியூனரலை ப்ரொசஷன் அப்படியே காமிச்சிருக்காங்க. இது மகா பெரிய தப்பு. ஒவ்வொருத்தரோட சென்டிமெண்ட்டையும் எமோஷனலையும் டச் பண்ணி நீங்களாம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா என்னைக்காவது ஒருத்தரோட வார்த்தை ஏதாவது ஒரு இடத்துல வாய் பழிக்கும், அதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். சனாதன தர்மத்தில் அது இருக்கு, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆகையினால தயவு செஞ்சு தப்பான ஒரு விஷயத்தை போட்டு நீங்களெல்லாம் பணம் சம்பாதிக்காதீங்க ப்ளீஸ். நாலு நாள் முன்னாடி வந்துட்டு யூடியூப்ல எடுத்து பாருங்க, மாரிமுத்து மரணம், ஹார்ட் அட்டாக்ல இறந்து விட்டார், ஒய்ஃப் அழும் கதிரி அழும் காட்சின்னு போட்டிருக்காங்க. ஏங்க ஒருத்தர் சாவை அடிச்சு தப்பான ஒரு பொய்யெல்லாம் கிளப்பி விட்டு அந்த பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு எல்லாம் உருப்பிடுமா? தயவு செஞ்சு ப்ளீஸ் பண்ணாதீங்க, நல்ல விஷயத்தையே போடுங்க. அது கூட ஒரு காரணமா இருக்குமோனு எங்களுக்கு எல்லாம் தோன்றுறது. ஏன்னா அதெல்லாம் நாங்க நம்புறவங்க. தயவு செஞ்சு அவருடைய இழப்பு பேர் இழப்பு இந்த உலகத்தையே ஆட்டி வச்சிருக்கேன். அந்த கேரக்டர்ல அப்படி வாழ்ந்துருக்காரு. இதோ தம்மா அவருக்கு பையனா நடிச்சவங்க, அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தாரெல்லாம் சமாதானம் அடைஞ்சு அமைதியா இருக்கணும், நல்ல முறையில நடக்கணும். அதுதான் எங்களோட ஆசீர்வாதமோ எங்களோட அன்போட என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்ல நடிகர், நல்ல மனிதன். ஏய் அம்மா ஏய் அப்படின்னு அவர் கூப்பிடுற குரல் இனி கேட்காதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பெரியவனே பெரியவனேன்னு கூப்பிடுவேன், நீ யார கூப்பிட போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஷூட்டிங்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தோம், பாதி வழியில சொல்றாங்க இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு. நம்பவே முடியல, சத்தியமா நம்ப முடியல. ஏதோ ஜோக் பண்றாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்து போனது எங்களுக்கு மட்டும் இல்லை, முழு தமிழ்நாடு, உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இது பெரிய ஷாக்கா இருக்கும். டெஃபினட்டா பெரிய ஷாக்கா இருக்கும். எல்லாரும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்திக்கணும்னு நான் உங்க எல்லாரையும் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.